அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மருத்துவர் ஆதித்த சிபி சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பு கடி. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், நம்ம ஊரில் காமனாக இருக்கக்கூடிய விஷப்பாம்பு வகைகள் என்ன என்ன, நம்ம உடம்புல விஷம் ஏறுச்சுன்னா என்னென்ன தொந்தரவுகள் வரும், இதற்கு என்ன மருத்துவம் இப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பாம்பு கடித்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் பதட்டம் அடையக்கூடாது. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் 100 பேருக்கு பாம்பு கடித்தா 70 பேருக்கு வந்து விஷப்பாம்பு கிடையாது, நான் விடம ஸ்னேக்காக தான் இருக்கும். 70 பேருக்கு ஒரு 30% பீப்புளுக்கு தான் விஷப்பாம்பு கடி வரும். அதுலேயுமே ஒரு பாதி பேருக்கு தான் அந்த ரத்தத்தில் அந்த விஷம் ஏறி அதுக்கான தொந்தரவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ முதல் விஷயம், நம்ம பதட்டப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஓடக்கூடாது. எதனால் ஓடுனா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹை ஹார்ட் ரேட் கூடும், அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல பரவுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓடக்கூடாது. மூணாவது விஷயம், அந்த பாம்பு வந்து என்ன பாம்புன்றத முடிஞ்ச வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணணும். அதோடைய தலைப்பகுதி எப்படி இருக்குது, உடல் பகுதி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ட்ரை பண்ணணும். நாலாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடித்த இடத்த கீறி விடுறது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கீறி விட்டோம்னா அதுவே அந்த இடத்துல செப்டிக் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கீறி விடக்கூடாது. அஞ்சாவது விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த காலில் கடித்த இடத்த ரொம்ப டைட்டான ஒரு துணியை போட்டு கட்டுவாங்க. நான் ரத்த ஓட்டமே போகாமல் விஷம் பரவிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப டைட்டாக துணியை வச்சு அது மேலே கட்டுவாங்க. இது வந்து பண்ணக்கூடாது. இது சயின்டிஃபிக்கலாக இதனால் பெனிஃபிட் கிடையாது. இன்னொரு விஷயம், வாயை வச்சு அந்த விஷத்தை உரிய ட்ரை பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம அவங்களுக்கும் பயன் கிடையாது, இந்த விஷத்தை உரியவங்களுக்கும் இந்த விஷம் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஸோ இதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலை வந்து இம்மொபிலைஸ் பண்ணணும். இம்மொபிலைஸ்னால் பயன்படுத்துறத முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு மருத்துவமனைக்கு போகிறதும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து விஷப்பாம்புகள் என்னென்ன நம்ம ஊரில் இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம ஊரில் இருக்க காமனாக 4 விஷப்பாம்புகள் ரொம்ப அதிகமான அளவில் நம்ம ஊரில் இருக்கும். முதல்ல வந்து நாகப்பாம்பு, கோப்ரா அப்படின்றத சொல்லுவோம். இது நார்மல் நாகப்பாம்பும் இருக்கும், ராஜநாகமும் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு டேஞ்சரான பாம்பு. இதுக்கு வந்து ரெண்டு தொந்தரவு வரும். அந்த கடித்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும், நரம்பு மண்டலத்தை பாதித்து அதில் சில தொந்தரவுகள் வரும். அது என்னென்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது காமனான ப்ராப்ளம் வந்து கிரெய்ட் ஆர் கட்டுவிரியன்னு சொல்லுவோம். இந்த கட்டுவிரியனும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் தன்மை உடையது. மூணாவது வந்து ரசல்ஸ் வைப்பர், அதாவது கண்ணாடி விரியன், அந்த பாம்பு வகை. இந்த பாம்பு வந்து ரத்தத்தையும் பாதிக்கும், அந்த கடித்த இடத்துலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இது போக வந்து சாஸ்கேல்ட் வைப்பர்னு ஒரு வகை இருக்குது, அதை தான் நம்ம சுருட்டை விரியன் அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுக்குமே வந்து ரத்தத்தையும் பாதிக்கும், அந்த கடித்த இடத்துலையும் பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ இது 4 தான் நம்ம காமனாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷப்பாம்பு வகைகள். சரி, இப்போ எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர், எனக்கு வந்து ரத்தத்தில் உடம்புல விஷம் ஏறிடுச்சான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து முதல்ல வந்து கடித்த இடத்த பார்க்கணும். கடித்த இடத்துல அந்த ரெண்டு பாம்பு கடித்த அந்த ஃபேங் மார்க்ஸ்னு சொல்லுவோம், அந்த பாம்பு கடியோடைய அடையாளம் அது இருக்கான்றதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது வந்து கடித்த இடத்துல வந்து அந்த கால் வந்து வீங்க ஆரம்பிக்கும். காலில் வந்து செவக்கும், கால் வந்து வீங்கும், காலில் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெறி கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, லிம்ஃப் நோட்ஸ். அந்த காலாக இருந்தால் இடுப்பு பகுதியில் வந்து ஒரு லிம்ஃப் நோட் நெறி கட்டிகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து லோக்கல் ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டாக்ஸிசிட்டி, ரத்தத்தை பாதித்தா என்ன நடக்கும். ரத்தத்தை வந்து இந்த விஷங்கள், குறிப்பாக வந்து இந்த வைப்பர் விஷம், கண்ணாடி கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், இந்த விஷங்கள் வந்து ரத்த மண்டலத்தை பாதித்து ரத்தம் உறையும் தன்மையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பாதிப்பாகும் பார்த்தீங்கன்னா, நம்ம மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும், ஈறுகள்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும், யூரின் போகிறப்ப ரத்தமாக போக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா தோலில் நார்மலாக வந்து ஒரு புள்ளி புள்ளியாக வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இது ரத்த பாதிப்பு. இன்னொரு ஒரு விதமான பாதிப்பு என்னென்னா, கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அடிவயிறு வலி, முதுகு வலி, பின்னாடி லோ பேக் பெயின், இதெல்லாம் வந்து யூரின் அவுட்புட் குறைஞ்சு அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கும், இது குறிப்பாக இந்த வைப்பர் பைட்டில் இந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது போக நரம்பு மண்டல பாதிப்பு. நரம்பு மண்டல பாதிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த கண் வந்து முழுசாக திறக்க முடியாது. அவங்களுக்கு டோசஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கண் வந்து கீழே சொருக ஆரம்பிக்கும், ரெண்டு கண்ணுங்களையுமே சொருக ஆரம்பிக்கும்.
இந்த தொந்தரவு வந்து இந்த கோப்ரா நாகப்பாம்பு கடியில் வந்து இந்த டோசிஸம் அதே மாதிரி கண் பார்வை ரெண்டு ரெண்டாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சைடு ஒரு சைடில் பார்த்தா மேலே கீழே பார்த்தா ரெண்டு ரெண்டாக தெரிய ஆரம்பிக்கும். மூணாவது தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக எச்சி முழுங்க இல்லை முழுங்க ஏதாவது சாப்பாடு முழுங்குறது கஷ்டமாக ஆரம்பிக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா மூச்சு விடவே கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். இதுதான் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கோப்ராவினம் உடைய சிம்டம்ஸ். சரி, இப்போ வந்து மருத்துவமனைக்கு போகிறப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரத்தம் உறையுதா இல்லையான்றதுக்கு வந்து ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ரத்தத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷம் வச்சு பார்த்து உறையுதா இல்லையான்றத பார்ப்பாங்க. அப்படி ரத்தம் உறையில அப்படின்னா நமக்கு விஷம் ஏறிடுச்சுன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது வந்து சிங்கிள் பிரெத் கவுண்ட் அப்படின்றத பார்ப்பாங்க. அதாவது மூச்சை உள்ளே இழுத்துட்டு சத்தமாக 1 to 20 வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, நமக்கு இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற வினம் நம்ம எதை பாதிச்சிருந்துச்சுன்னா நம்மளால் அந்த முழுசாக எண்ணி முடிக்க முடியாது. அதேமாதிரி கண்டினியூஸாக மேலே பார்க்க சொல்லுவாங்க, ஒரு விரலை மேலே காமிச்சு அதை நம்மளால் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் கண்ணு சொருக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு விஷ பாதிப்பு இருக்கான்றதை செக் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. சரி, இப்போ வந்து இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இதுக்கான முறிவு மருந்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆன்டி ஸ்னேக் வெனம். நான் சொன்ன மாதிரி வந்து காலிலிருந்து வீங்கினாலோ இல்லை நரம்பு மண்டல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலோ இல்லை ரத்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலோ இந்த முறிவு மருந்தை வந்து உடனே அவங்க செலுத்துவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைமிங் உடனே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பாம்பு கடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். அப்போ தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை வந்து இந்த ஆன்டி ஸ்னேக் வெனம் போட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அது பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு, ரொம்ப வேற எங்கேயாவது நம்ம போயிட்டு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா இந்த விஷம் ஆல்ரெடி அதுக்கான பாதிப்பும் செஞ்சுருக்கோம். ஒன்ஸ் வந்து இந்த நரம்பு மண்டலத்தையோ இல்லை ரத்தத்தையோ பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டி வரும். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா டயாலிசிஸ் தேவைப்படலாம், இல்லை வந்து ரத்த பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பி ரத்தம் ஏற்றக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு சீக்கிரம் நம்ம மருத்துவமனைக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ இதில் டேக் ஹோம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாம்பு கடி கடிக்கிறது மெஜாரிட்டி நான் வெனமஸ் சேக்கு தான். ஸோ பதட்டப்படக்கூடாது. எல்லா பாம்பு கடிக்குமே ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு அப்சர்வேஷன் இருந்து ஏதாவது விஷம் ஏறுதா இல்லையா, ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 12 மணி நேரம் நமக்கு விஷம் ஏறுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் வந்து இதுக்கு வந்து டைமிங் தான் எல்லாமே. ரொம்ப டிலே பண்ணி போனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்கிறது குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சீக்கிரம் போனோம்னா இது நல்லா பெட்டராக வேலை செய்யும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.